சுவாச காற்றான தமிழ் மக்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்குற திரைய அம்சம் என்னன்னா, வந்தா ராசாவாதான் வருவேன் அப்படிங்கிற படத்தை பார்க்க போயிருந்தோம். இது வந்து முக்கியமான பார்க்கும்போது சுந்தர் சி ஒரு மிகப்பெரிய டைரக்டர், அவர் படத்தை பார்க்கலான்னு போனோம். எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, சிம்பு ஏதோ கொஞ்சம் படங்களை கொடுத்து ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுப்பா அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது. ஏன்னா இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, உள்ளாவே சிம்புவை பற்றி பொழுதுலையும் புகழ் பாடுற வசனம் தான் படம் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்குமே இருந்துச்சு. இதில் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, இந்த சிம்பு சுந்தர் சி வந்து அவங்க வீட்டுக்கார நம்ம குஷ்பூட படத்தை பார்த்தாருன்னா கண்டிப்பாக சுந்தர் சிக்கு சாப்பாடே போட மாட்டாங்க. ஏன்னா இந்த படத்தை வந்து எந்த கற்பனை நியமோ இல்லை கதை உலகமோ இருக்குது. இன்னும் சொல்ல போனோம்னா, முன் முதலாக பாதையில் பார்த்தீங்கன்னா படையப்பா, அடுத்து நடிகன் சத்யராஜ் நடித்த நடிகன் அருணாச்சல படையப்பா கோடு போடுறது, இந்த சீன்லாம் அப்படியே எடுத்து திரும்ப அந்த படத்தை போட்டு மக்கள்லாம் மறந்துட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு போட்டாருன்னு தெரியல. இதில் அடுத்து சிலம்பரசரை பார்த்தோம்னா, நடிகர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இப்பயே வந்து தொப்பையுமா இருக்காரு. இவர் என்ன ரெண்டு அடுத்த வருஷத்துக்கு எப்படி அபாகாசத்துக்கு போவாரா இல்லை கதையில் அடிப்பாரான்னு தெரியலையே. இந்த மாதிரி ஒரு படம் ஓடிக்கிட்டு இருக்கு. சண்டை காட்சியை பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த மாதிரி சண்டை காட்சி நம்ம இதுவரைக்கும் எந்த படத்தையும் பார்க்கலையே. ஏன்னா சிம்புன்னு அடிக்கும்போது ஒருத்தர் இருந்தாலும் அவர் தான் அடிக்கிறாரு, அஞ்சு பேர் இருந்தாலும் அவர் தான் அடிக்கிறாரு, 50 பேர் இருந்தாலும் அவர் தான் அடிக்கிறார், 100 பேர் இருந்தாலும் அடிக்கிறாரு. அவர் எதிர்த்து ஒருத்தர் கூட அடிக்க முடியாத ஒரு சண்டை காட்சி வந்து இந்த படத்தில் மட்டும்தாங்க. வேற எல்லா படத்தையும் பார்க்குறோம், சண்டை காட்சியில் ஒருத்தர் எழுப்பாங்க, சண்டை கிட்ட கிழியும்பாங்க. அங்கே சட்டை கிழியறது வேலையே, கதாநாயகோட சட்டை கிழியறது வேலையே இல்லை. ஏன்னா அவர் தான் எல்லாத்தையும் அடிக்கிறாரு. பாடல் காட்சி வந்து இசைக்கும் பின்னணி இசைக்கும் சம்மந்தமே இல்லைங்க. இந்த கதைன்னு சொல்ல போன பார்த்தா, காதலால் பிரிஞ்ச குடும்பம் ஒன்று சேர்றாங்க. இந்த சேர்ற விஷயத்தை சொல்கிறதுக்கு சொல்லப்பட்ட அனைத்து பின்னணியுமே சம்மந்தமே இல்லாத விஷயங்க. கடைசியாக வந்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் சிம்பு ரம்யா கிருஷ்ணனும் யாருமே நடிச்சிருக்காங்க. மீதி வந்து இதில் நடிக்க கதாநாயகர் பட்டலம்லாம் சொல்லணும்னா நம்ம மூச்சு முட்டுங்க, கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் நடிச்சிருப்பாங்க. நடந்துருக்கு குடம் பக்கமே பார்த்த மாதிரி இருந்தது. இதில் சிறப்பான வசனத்தை சுந்தர் சியை பற்றி சொல்லணும்னா, அவரே அந்த ஸ்கிரிப்ட் எடுத்திருக்காரு. அந்த யோகி பாபு வச்சு எந்த ஸ்கிரிப்ட் எழுதுறது வச்சு முதல்ல அடிக்கணும்னு சிம்பு சொல்கிற மாதிரி இருந்தது. அது வந்து உண்மையிலேயே அவர் ரசி எழுதுனாரா இல்லை கரெக்டாக எழுதுனாரான்னு தெரியலையே. இந்த படத்தை வந்து சிம்பு சொன்ன மாதிரி எல்லாம் அண்டாண்டாவும் பாடு ஊற்றுக்க சொன்னார். அது எதுக்கு ஊற்றுக்கிறாரு தெரியல, ஆனால் பார்க்க போகிற ஒவ்வொரு ரசிகர் வாயிலையும் ஊற்றிட்டாரு. மொத்தத்தில் இந்த படம் மிக மிக மக்கமான படங்க. இதில் பக்கத்தில் ரசிகர்களாக அப்படியே பீர் குடிக்க இன்டர்வல்லையே பீர் குடிக்க போயிட்டாங்க இந்த படத்தை பார்த்துட்டு. ஸோ ரசனையான வேண்டுகோள் என்னென்னா, எடுக்கிற படத்தை கொஞ்சம் ரசனையோட கொஞ்சம் நுட்பத்தோடு எடுத்தீங்கன்னா எல்லோரும் நல்லா இருக்கிறது. ரொம்ப நன்றி. நான் காசு கொடுத்து படம் பார்த்தேன், அதனால தான் இந்த மன ஆதங்கத்தை தான் நான் இதை பதிவு பண்ணுறேன். எனக்கு சொல்கிறது உரிமை இருக்குது. நான் வந்து யாரையும் குறை சொல்லலை. அடுத்த திரைப்படம் எடுக்கும்போது நல்லதாக எடுத்து நல்ல கதையாக எடுத்து எடுத்தால் மிக சிறப்பாக இருக்கும்னு நான் வேண்டிக்கிறேன். நன்றி.